ஹாய் ஹலோ, வெல்கம் டு இது உங்கள் சினிமா கோட்டா. தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ரசிகர்கள் வட்டத்தை கொண்டவர் தான் நம்ம ரஜினிகாந்த் சார். இவரோட நடிப்புல அண்ணாத்த படம் தயாராகிட்டு வருது. இந்த படம் பொங்கல் விருந்தாக திரைக்கு வர இருக்கு. இந்த நிலையில நம்ம ரஜினிகாந்த் சார் பல வருடங்களுக்கு முன்னாடி, யார் தமிழர், தமிழர் தான் தமிழகத்தை ஆள வேண்டும் என்று ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதற்கு நம்ம ரஜினிகாந்த் சார், அவர் எந்த சாதியாக இருந்தாலும் சரி, அவர் தமிழ் பேச தெரிந்தால் மட்டுமே போதும், தமிழர் தான் என்று சொல்லியிருக்காரு. மேலும் அதே மேடையில் அஜிசரை பற்றி ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த தகவல் இந்த விஷயங்கள் சோசியல் மீடியால சமயம் வைரல் ஆகிட்டு வருது அப்படின்னு சொல்லலாம். சோ இதை தொடர்ந்து அஜித் சரி பற்றி ஒரு சூப்பர் அப்டேட் இருக்கு, அது என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். தமிழ் சினிமாவில் தலை அப்படின்னு கொண்டாடப்படும் நடிகர் நம்ம அஜித் சார் மட்டும்தான். இவரோட நடிப்புல வலிமை படம் ரொம்ப பிரம்மாண்டமா தயாராகிட்டு வந்துச்சு. இந்த நிலையில அஜித் சார் ராஜசுந்தரமோடைய டைரக்ஷன்ல ஏகன் அப்படின்ற படத்துல நடிச்சிருப்பாரு. சோ இந்த படத்துல வந்து பிரியா கல்லூரி மாணவியாக நடிச்சிருப்பாங்க. இவர் இந்த படத்துல நடித்த போது ஏற்காடு படப்பிடிப்பு நடந்திருக்கான். அப்போது அஜித் சார் கார்ல இருந்து இறங்கி வந்திருக்காரு. அவரை பார்க்க பல்லாயிரம் ரசிகர்கள் ஓடி வர, அன்றுதான் அவங்களுக்கு தெரிஞ்சதான் அஜித் சாருக்குன்னு இவ்வளவு பெரிய ரசிகர்கள் கூட்டம் இருக்கு, அவர் அவ்வளவு பெரிய சூப்பர் ஸ்டார் அப்படின்னு பல விஷயங்கள் அந்த இன்டர்வியூல ஷேர் பண்ணிருக்காங்க. சோ இந்த இன்டர்வியூ வந்து சோசியல் மீடியால சமயம் வைரல் ஆகிட்டு வருது. தற்போது வலிமை படப்பிடிப்பு பாத்தீங்கன்னா கொரோனா காரணமாக தள்ளி வைக்கப்பட்டிருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல சூப்பராக ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அது மட்டும் இல்லாம அப்ராட்ல எடுக்கக்கூடிய ஷூட்டிங் எல்லாமே வந்து சென்னையில சப்போர்ட் எடுக்க பிளான் போட்டிருக்காங்களாம். அதற்கான பணிகளும் பின்னாடி சைலண்டா போயிட்டு இருக்கு. சோ கொரோனா முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பாக இந்த படத்துடைய ஷூட்டிங் வேற லெவல்ல ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அது மட்டும் இல்லாம பல விதமான ஆக்ஷன் காட்சிகளையும் சென்னையிலேயே எடுக்க போறாங்களாம். முன்பு கூட படப்பிடிப்புல இருந்து புகைப்படங்கள் வீடியோக்கள் அப்படின்னு வெளியாகி சோசியல் மீடியாவே சும்மா அதிரவிச்சது அப்படின்னு சொல்லும். அந்த புகைப்படங்கள் வீடியோக்களை பார்த்து படம் கண்டிப்பாக ஹாலிவுட் லெவல்ல இருக்கும் அப்படின்னு ரசிகர்களும் செம்மையா பிக்ஸ் ஆயிட்டாங்க. சோ படமும் கண்டிப்பாக அந்த லெவல்ல தான் இருக்க போது. மேலும் படத்துல இருந்து எந்த ஒரு அப்டேட்டுமே கொடுக்கலையே அப்படின்னு ஃபேன்ஸுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்தாலும் அதுவே ஒரு மிகப்பெரிய சஸ்பென்ஸ் ஆகவும் அதிக எதிர்பார்ப்பை அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ இதுவும் ஒரு விதத்துல நல்லா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சில ஃபேன்ஸ் சொல்லிட்டு வராங்க. எது எப்படியோ நம்ம அஜித் சார் சீக்கிரம் ஸ்கிரீன்ல பார்த்தா போதுண்டா அப்படின்னு தலை ஃபேன்ஸ் ரொம்பவே ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நானும் வெயிட் பண்றேன், நீங்களும் வெயிட் பண்றீங்க அப்படின்னா கீழ உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் மறக்காம நம்மளுடைய சினிமா கொட்டா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க.